ஸ்ரீ தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம நவராத்திரி ஒரு சீரீஸை வந்து தாந்திரிக ரீதியான என்னென்ன வழிபாடுகள் பண்ணலாம், அதை எதுக்காக பண்ணுறோம் அப்படிங்கிறத கணக்கில் நம்ம பண்ணிகிட்ருக்கோம், சரிங்களா? அந்த நிகழ்ச்சி வரிசையில் இப்போ நம்ம செய்ய போகிறது மூணாவது நாள் வழிபாடு. இப்போ இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதை வந்து நம்ம மூதாதையர்கள் சித்த மகாபுருஷர்கள் சொன்னதுக்கு காரணம் என்னென்னா, மலைமகளும் அலைமகளும் கலைமகளும் நமக்கு வாழ்க்கையில் கொடுக்கணும் அப்படின்னு, முப்பெரும் தேவியரும் சேர்ந்து நம்ம குடும்பத்தில் வாசம் செய்யணும். சில பேர் துர்கை அம்மன் சொன்னாலே அப்படி பயம், வாராகின்னு சொன்னாலே அஜோஜோ அப்படிங்கிறது. ஏன் நம்ம சுவாமியை பார்த்து பயப்படணும்? சுவாமி நம்மளை எதுவும் செய்யாது, நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. இந்த பில்டப் கொடுக்குற ஆசாமிகளை நம்பாதீங்க. இந்த சாமி கண்ணை குத்தும் அது பண்ணும், சுவாமியெல்லாம் எதுவும் பண்ணாதீங்க, நீங்கள் வழிபட்டால் காப்பாற்றும். அதனால் சுவாமியை பார்த்து தயவு செஞ்சு பயப்படாதீங்க. இந்த சீரீஸை பற்றி நான் வந்து ஜாதகத்தை பற்றி பேச மாட்டேன், எதுவும் பேச மாட்டேன், ஏன்னா இது வழிபாடுகள் சம்மந்தமான விஷயம். நம்ம உயர்வான சித்த மகாபுருஷர்களும் யோகிகளும் கற்றுக் கொடுத்த விஷயத்தை தான் நம்ம சொல்லித்தரணும், சரிங்களா? அதனால் இப்போ நீங்கள் இந்த லக்னம் இப்படி இருக்குங்க, அந்த லக்னம் இப்படி இருக்குது, இந்த கேள்வி கேட்காதீங்க. நீங்கள் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, எந்த ராசியாக இருந்தாலும் சரி, எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, இந்த வழிபாடுகளை கற்றுக்கோங்க, சரிங்களா? அதனால் பயப்படாதீங்க. இந்த வழிபாடுகளை பற்றி பர்சனலாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த கீழே உள்ள நம்பருக்கு ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கு, அதுக்கு ஃபோன் பண்ணாதீங்க. வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் நோட் கொடுங்க, இல்லைனா வந்து மெசேஜஸ் கொடுங்க. நானே உங்களுக்கு பர்சனலாக என்னென்ன உங்கள் டீட்டெயில்ஸ் உண்டோ அதை நான் கேட்டுட்டு நானே உங்களுக்கு அந்த வழிபாடுகள் சொல்லித்தரேன். அதே மாதிரி ஒரு திருவுருவப்படத்தையும் நான் உங்களுக்கு தரேன், அதை ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் நான் ஏன் முன்னாடியே இதை ஒரு சீரீஸாக நான் பண்ணித்தரேன்னா, அந்த நவராத்திரி வழிபாடுகள் பண்ணி நீங்களும் வாழ்க்கையில் நான் சுபிட்சமாக அடியேன் இருக்கிறதுனால குடும்ப தலைமுறை தலைமுறையாக சுபிட்சமாக வாழ்கிறோம். அதே மாதிரி நீங்களும் இந்த வழிபாடு நாங்களும் பண்ணிட்டு தான் இருக்கோம் வருஷம் வருஷம். அப்படிங்கும் போது நீங்களும் இந்த வழிபாடுகளை பண்ணி சிறப்பாக பண்ணணும்னு நான் ஆசைப்பட்டுக்கிறேன். அதை நான் பண்ணும்போது நல்லா இருப்பீங்க எல்லாருமே. ஸோ வந்து இந்த வழிபாட்டில் மூணாவது நாள் வழிபாடு யாரோட வழிபாடு? என் தாய் வாராகியோட வழிபாடு. அப்போ இந்த வாராகி அம்மன் சொன்னாலே நிறைய பேருக்கு பயம், அஜிஜோ வாராகி அப்படி இப்படின்னு. ஆக்சுவலாக வாராகிக்கு இன்னொரு பேர் கொற்றவைன்னு பேர், சரிங்களா? கொற்றவை என்பவள் யார் அப்படின்னும் போது, ஒரு போருக்கு ராஜாக்கள் அந்த காலங்களில் போவாங்க, சரிங்களா? அப்போது அந்த போருக்கு போகும்போது அந்த கொற்றவையை வழிபட்டு தான் நம்ம தமிழன் வந்து அந்த காலங்களில் போனான். இதை ஏன் நீங்கள் இவ்வளோ சிம்பிளாக சொல்கிறேனே, நம்ம ராஜராஜ சோழன் எடுத்துக்கோங்க, நம்ம தமிழர்களுக்கு ஒரு அடையாளமான மாவீரன், அதே போல் பெரிய லெவலில் டைனாஸ்டி கிரியேட் பண்ணவர் இல்லையா, கங்கை கொண்ட சோழபுரத்தை உருவாக்கின ராஜேந்திர சோழனோட மிகப்பெரிய லெவலுக்கு கொண்டு போன ஒரு சோழ வம்சத்தை சேர்ந்தவர் மகாராஜா. இப்போ அவர் வந்து டெய்லியே வழிபடுறதே வாராகியே தான். அப்போ அந்த வாராகி அம்மன் தத்ரூபமாக அவர் கூடையே இருந்திருக்காங்கிறது இதுதான். அது தஞ்சாவூர் இப்போ பிரகதீஸ்வரர் கோயில் போனீங்கன்னா நான் சொல்கிறது உண்மையான்னு தெரியும், சரிங்களா? அப்போ அந்த வாராகி அம்மனை பார்த்து தயவு செஞ்சு பயப்படாதீங்க. சில பேர் வந்து சொல்கிறேன் தப்பாக எடுத்துக்காதீங்க, இந்த வியூஸு லைக்ஸ் வர்றதுக்காக சம்மந்தம் இல்லாமல் இதையோ உளறிட்டு இருக்காங்க. சில பேர்லாம் வாராகி கும்பிடக்கூடாது அப்படி இப்படின்னு, அதெல்லாம் அவங்களுக்கு என்னன்னே தெரியாதவங்க உளறாங்க, அவங்களெல்லாம் கண்டுக்காதீங்க தயவு செஞ்சு. வாராகியை வழிபடுறவங்க ஜெயிப்பாங்க. எதிரிகள் வந்து வாராகியை கும்பிட்றவங்களுக்கு வந்து எதிரிகள் கிடையாது, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுவும் தசம பூஜையெல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டு வாராகி வழிபாடெல்லாம் பண்ணிங்கன்னா அப்படி இருப்பீங்க, சரிங்களா? அதனால் வாராகியை பார்த்து நம்ம ஏன் பயப்படணும்? அவன் நம்மளை காப்பாற்றுறதுக்காக இருக்கா? ஒன்றும் இல்லைங்க. கௌமாரம்னு சொல்லி கூட இருக்கக்கூடிய சக்தி வழிபாட்டில் லலிதாவுக்கே வந்து பார்த்திங்கன்னா, லலிதா திருப்பூர் சுந்தரிக்கே வந்து பார்த்திங்கன்னா காவலே யாருன்னு கேட்டிங்கன்னா வாராகி தான். அப்படி இருக்கக்கூட தெய்வத்துக்கே காவலாக இருக்கவா நம்மளை எப்படி காப்பாற்றுவா யோசிச்சு பாருங்கள். அப்படி நம்மளை வாழ வைப்பா வாராகி. அதனால் அந்த வாராகி வழிபாடை நீங்கள் எப்படி பண்ணலாம் அப்படிங்கும் பொழுது, நீங்கள் செஞ்சிக்க வேண்டிய வழிபாடு வந்து இந்த கலர். இப்போ நான் போட்டிருக்கேன்ல இந்த ஷர்ட் கலரில் இருக்கக்கூடிய ஒரு துணி வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி துணியில் வாங்கிக்க, இது பேர் டர்காய்ஸ்னு பேருங்க. இந்த கலர் துணியை அடுக்கி வச்சுக்கோங்க. 9, 18, 27 9 கணக்கில் வாங்கி வச்சுக்கோங்க. அதே மாதிரி 8 எலுமிச்சம்பழம் எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த அவர் வந்து எலுமிச்சம்பழத்தை பற்றியே சொல்லிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு நினைக்காதீங்க. எலுமிச்சம்பழம் வந்து ராஜகனி, சரிங்களா? அது வந்து ராஜகனி. இதில் நிறைய தாந்திரிக மெத்தட் இருக்குது. ஆனால் ஒரு ஏழையாக இருக்கிறவங்களுக்கும், அதாவது பொருளாதார ரீதியாக பணக்காரங்கன்றவங்க பணம் வச்சுருக்கவங்க மட்டும் பணக்காரங்களில், மனசோடு இருக்கவங்க தான் பணக்காரங்க, புரியுதுங்களா? சில பேர்லாம் பார்க்குறோம் கோடீஸ்வரங்களாக இருப்பாங்க, உள்ளே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப அப்படி இருப்பாங்க. ஸோ ஆனால் சில பேருக்கு பார்த்திங்கன்னா கையில் காசே இருக்காது, ஆனால் மனசு பார்த்திங்கன்னா பெரிய கோடீஸ்வரங்களாக இருப்பாங்க. அதனால் இந்த மனசு லெவலில் கோடீஸ்வரங்களாக இருக்கவங்களுக்கும் இது புரியணுங்கிறதுக்காக தான் எலுமிச்சம்பழத்தை வச்சு பண்ணுறோம். ஏன்னா எல்லாருக்கும் ஈஸியாக கிடச்சிரும் பாருங்கள். அதனால் அந்த எலுமிச்சம்பழத்தை 8 எலுமிச்சம்பழம் எடுத்து வச்சுக்கோங்க.
எட்டி எலுமிச்சம்பழம் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது வந்து ஒரு கருப்பு கலர் ஒரு தர்பையை எடுத்துக்கோங்க. அந்த தர்பையை எடுத்துகிட்டு இதை ஹீட் பண்ணுங்கள். எதுனா ஒரு விளக்கு ஏற்றுங்க. இந்த விளக்கு ஏற்றுற எண்ணெய் வந்து வேப்ப எண்ணெயாக இருக்கட்டும். அந்த வேப்ப எண்ணெயை போட்டு ஒரு இரும்பு விளக்கு ஏற்றி, சின்னதாக கிடைக்கும் இரும்பு விளக்கு, அந்த இரும்பு விளக்கை ஏற்றி அந்த தர்பையை எரிச்சிங்கன்னா அது ஒரு மாதிரி ஒரு கருப்பு கலரில் வரும். அந்த கருப்பு கலரில் வர்றதை வச்சுட்டு அந்த எட்டு எலுமிச்சம்பளம் இருக்குது, அதில் ஃபஸ்ட்டாக கழுவி வச்சுக்கணும். இதை ஒவ்வொரு எலுமிச்சம்பளத்தையும் தலையை சுற்றிட்டு உங்கள் குடும்பத்தில் இதெல்லாம் சேர்ந்து செய்கிறது ரொம்ப நல்லது, சரிங்களா? சில பேர் கேள்வி கேட்பீங்க, நான் என் பையனுக்காக செய்யலாமா, என் பொண்ணுக்காக செய்யலாமா? அவங்கவுங்க பசிக்கு அவங்கவுங்க சாப்பிட்டா தான் பசியாரும். அப்போ நீங்கள் அடுத்தவங்களுக்காக செய்யும்போது என்ன இருக்கும்? உங்கள் ஃப்ரெண்டுக்காக செய்யலாமா, பையனுக்காக செய்யலாமா? கண்டிப்பாக செய்யலாம், அன்போடு செய்யலாம். ஆனால் 50% பலன் தான் கிடைக்கும். அதுதாங்க சொல்லப்படுது தாந்திரிக சாஸ்திரத்தில். அதைத்தான் சொல்கிறேன், நானாக சொல்லலை. ஸோ அப்படிங்கும் போது தலையை ஒரு 27 தடவை சுற்றிட்டு எட்டு எலுமிச்சம்பளத்தை எடுத்துகிட்டு அந்த மையை தேய்ச்சிட்டு அந்த தர்பையை வச்சு எடுத்திங்கன்னா அது கருப்பு கலரில் மையாயிரும். அந்த மையை எட்டு இதில் எடுத்து வச்சுருங்க. இதை வந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கங்க, அந்த கலசம் அந்த ஃபஸ்ட்டு நிகழ்ச்சியிலேருந்து பாருங்கள். அது வந்து கலசம் எப்படி பண்ணணுங்கிறதெல்லாம் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த கலசம் இருக்கும், அதோட சேர்த்து நான் சொல்லக்கூடிய அந்த துர்கையோட படத்தை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எங்கிட்ட வாங்கிக்கலாம். அந்த பூஜைகளையும் சொல்லி கொடுத்துட்றேன். அதோட சேர்த்து அந்த திருவுருவ படத்தை எடுத்து வச்சுக்கோங்க. திருவுருவ படத்தை எடுத்து வச்சுட்டு அதோட சேர்த்து எட்டு இடத்துல இந்த எலுமிச்சம்பளம் இருக்கிறதா பாவிச்சுக்கோங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு ஆர்க் மாதிரி இருக்கும், அந்த இடத்துல இந்த துர்கை இந்த துர்கை அம்மனை ஒட்டி இருக்கிற மாதிரி எட்டு இதை எடுத்து வச்சுக்கோங்க. எட்டு இதை எடுத்து வச்சுட்டு இன்கேஸ் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட நிறைய பேர்கிட்ட அம்பாள் வாராகி அம்பாள் இருப்பாங்க. ஸோ அப்படிங்கும் போது இதை பார்க்குற சில பேருக்கும் தெரியும், அவங்களையும் இதில் எடுத்து வச்சுக்கலாம், சரிங்களா? வச்சுட்டு இதில் நீங்கள் என்ன செய்யுங்கன்னா அந்த எட்டு இதே கட் பண்ணிடுங்க. எப்பையும் போல தான் குங்குமத்தை எடுத்து இதை நீங்கள் அதில் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் செஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த எட்டு இதுக்கு வரும்பொழுது குங்குளிய சாம்பிராணி கிடைக்கும். இந்த குங்குளிய சாம்பிராணியை போட்டுட்டு, அதே போல் இந்த இவளுக்கு வந்து வாராகி இவள்னு சொல்கிறேன்னு நினைக்காதுங்க, ரொம்ப பிடிக்கும் வாராகினா, அதனால் சொன்னேன். ஸோ வந்து அம்பாளுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னு கேட்டிங்கன்னா, மலர்களால் கோலம் போடுறது அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே போல் அலங்கார பிரியை வாராகி வந்து ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி அம்பாளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாதுளை வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால் ஒருவேளை உங்களால் முடியும், மாதுளையால் அம்பாளுக்கு மாதுளை இதனால் போட்டு வாராகி மாதிரி வரைஞ்செல்லாம் வச்சுட்டு இந்த பூஜையெல்லாம் தாந்திரிக ரீதியாக விஷயம் பண்ணுங்கன்னா அப்படி இருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி முடிஞ்சாலும் அந்த உருவத்தில் சில பேருக்கு ஆர்டிஸ்டிக்காக பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணி அழகுபடுத்தி பூனால் அலங்காரம் பண்ணி வாராகி மாதிரி வரைஞ்சி இந்த மாதிரி வச்சுட்டு அதையே நீங்கள் பண்ணிங்கனாலும் இன்னும் சிறப்பு. ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு அம்பாளுக்கு பிடிச்சது வந்து ஸ்வீட்டு, அதுக்கு குறிப்பாக வந்து அம்பாளுக்கு டேட்ஸ் ரொம்ப பிடிக்கும். டேட்ஸுன்றது பேரிச்சம்பளம், இன்னும் நிறைய இருக்குது, அதெல்லாம் வாங்குறதுக்கு உங்களுக்கு சில விஷயங்கள் பத்தாதுன்றதுனால எளிமையாக சொல்லித்தரேன். அதை வச்சு அதோட தேன் கலந்துருங்க. தேன் கலந்துட்டு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த எட்டு இது இருக்கிறத வந்து நீங்கள் மனசார நினச்சிக்க வேண்டியது, எனக்கு வந்து அப்போ நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறது, ஓம் குண்டலி புறவாசினி சண்டமுண்ட விநாசினி பண்டிதஸ்ய மனோன்மணி வாராகி நமோஸ்துதே, ஓம் அஷ்டலக்ஷ்மி ஸ்வரூபிணி அஷ்டதாரித்ரிய நாசினி இஷ்டகாம பிரதாயினி வாராகி நமோஸ்துதே. இதை மனசார நினச்சிட்டு தலையை 27 தடவை சுற்றிட்டு புளிஞ்சிருங்க. புளிஞ்சிட்டு இந்த டர்காய்ஸ் கலரில் இருக்கிறத வந்து தானம் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த கலரில் இருக்கக்கூடியதை ஒரு காசை எடுத்து போட்டுட்டு குரு காணிக்கையாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த நவராத்திரி முடிஞ்சவொன்னே அதை ஒரு உண்டியலில் போய் போட்டுருங்க. குரு தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராதுன்னு ஒரு கணக்கு உண்டுங்க. இதை நீங்கள் போட்டுருங்க. இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு இந்த எலுமிச்சம்பளத்தை புளிஞ்சிட்டு இந்த மாதிரி பண்ணுறதோட இந்த நாளில் வந்து பார்த்திங்கன்னா 3வது நாள் வழிபாடுங்கிறது முற்று பெறுது. இந்த மலை மகளோட வழிபாடு இந்த 3 நாளுங்கிறது இதோட பண்ணுது. இப்போ இது என்னாகும், எல்லா விதமான எதிரிகள் எதிரிகளோட துன்பங்கள், எதிரிகள்னால் வரக்கூடிய துன்பங்கள், நம்மக்கிட்டேயே இருக்கக்கூடிய சத்ருக்கள், நம்மக்கிட்டேயே நிறைய தப்புகள் இருக்கும், இந்த தப்புகளையும் நம்ம மாற்றிக்கிறதுக்கான அரிய வாய்ப்பையும் வாராகி அம்மன் கொடுப்பாள். இப்போ இந்த 3 நாள் வழிபாடுகள் இப்போ நம்ம சொல்லியிருக்கோம். மலைமகள் வழிபாடு, அலைமகளோட வழிபாடு, மகாலட்சுமி ஸ்வரூபமான அலைமகள் வழிபாடையும் நாளையிலேருந்து 4வது நாள் வரைக்கும் பார்ப்போம் நண்பர்களே. அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேது நாராயணன். நன்றி, வணக்கம்.